நாளை காஞ்சிபுரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளும் புரட்சி பயண துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்ய வந்திருந்த ஓ பி எஸ் அணி துணை ஒருங்கிணைப்பாளர் ஜே சி டி பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ரஜினிகாந்த் ஓ பி எஸ் சந்திப்பில் அரசியலுக்கு பஞ்சம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, ஒரு ஏற்றம் வரப்போகிறது. அது மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ்ஆல் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நாடு பார்க்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூடும் விதத்திலே தான் நாளை இந்த புரட்சி பயண முதல் பொதுக்கூட்டம் காஞ்சி மாநகரத்தில் நடைபெறுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் மரியாதை நிமித்தமான முதல் சந்திப்பு, ஒரு மணி நேரம் நடந்திருக்கிறது. அடுத்தடுத்து நிகழ்வுகளை பொறுத்து அந்த சந்திப்புகள் தொடரலாம். அந்த சந்திப்பிலே என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு மணி நேரம் சந்திப்பின் போது அரசியல் பேசியிருப்பாங்களா சார்? நிச்சயமாக. தமிழ்நாட்டில் சேர்ந்த மக்கள் நேசிக்கின்ற, மக்கள் மதிக்கின்ற இருவரும் தலைவர்கள் கூடுகிற போது எல்லாவற்றையும் பேசியிருக்கலாம். அரசியலுக்கு அதில் பஞ்சம் இருந்திருக்காது என்று நான் கருதுகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.